பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் த்ரீ. ஏ மேன் இஸ் அப்பாயிண்டட் இன் ஏ ஜாப் வித் ஏ மந்த்லி சேலரி ஆஃப் ஏ சர்டன் அமௌண்ட். சர்டன் அமௌண்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்க. தென் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட், ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு ஊதிய உயர்வு வந்து கொடுக்குறாங்க, அதை ஒய் அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ அந்த ஒரு ஃபிக்ஸட் ஒரு சர்டன் அமௌண்ட்டையும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டையும் ஆட் பண்ணால் யூஆர் கெட்டிங் மந்த்லி சேலரி. ஸோ ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ், த்ரீ இயர்ஸ் கழிச்சு, சாரி, இஃப் ஹி சேலரி இஸ் நவ் 19,800 பர் மந்த் அட் தி ஃபஸ்ட் மந்த் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ், மூணு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சேலரி 19,800. அண்ட் ஆஃப்டர் 9 இயர்ஸ் ஹீ இஸ் கெட்டிங் 23,400. அப்போ அந்த ஸ்டார்டிங் சேலரி என்ன, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுனா, இதுதான் ஸ்டார்டிங் சேலரி, 19,800 தான் ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே கொஸ்டினில் நல்லா படித்து பார்க்கணும். த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சேலரி இது, தென் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சேலரி இது. இது நமக்கு தமிழில் இந்த கொஸ்டின் வந்து இங்கே இருக்குது. இது வந்து கொஸ்டின் நம்பர் த்ரீயில் ஒரு குறிப்பிட்ட மாத ஊதியம், இதே தான் அப்போ சொன்னால் அதே இன்ஃபர்மேஷன் தான், 9 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெறும் ஊதியம் 23,400 எனில், நம்ம வந்து நேர்மாறு அணி முறையில் ஆரம்ப ஊதியம் தென் ஆண்டு உயர்வு ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஆரம்ப ஊதியத்தை என்னென்னு வச்சுக்கிறோம், எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். தென் ஆண்டு ஊதிய உயர்வை ஒய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்போ 3 ஆண்டுகளுக்கு பிறகு பெறும் ஊதியம் 19,800, தட் இஸ் ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஹீஸ் கெட்டிங் த சேலரி 19,800, தென் ஆஃப்டர் 9 இயர்ஸ் ஹீஸ் கெட்டிங் த சேலரி 20,300. இப்போ டேட்டா படி நம்ம ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணுன்னா, ஸ்டார்டிங் சேலரி எக்ஸு, தென் 3 இயர்ஸ் இன்க்ரிமெண்ட், இந்த ரெண்டுமே சேர்ந்து 19,800, தென் ஸ்டார்டிங் சேலரி எக்ஸு, தென் 9 இயர்ஸ் இன்க்ரிமெண்ட், ரெண்டுமே சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடியது 23,400. ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எழுதணும் இல்லையா. ஸோ 1, 3, தென் 1 and 9, தென் வேரியபிள்ஸ் வந்து XY, தென் கான்ஸ்டன்ட்டு 19,800, தென் 23,400. இதை நம்ம என்னென்னு வச்சுக்குவோம், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, வழக்கமாக வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அப்போ இதில் நம்ம என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட்டியை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. இங்கே 1, 3, 1, 9, ஸோ மல்டிப்ளை பண்ணினா 9-3 ஈக்குவல் டு 6, ஸோ நாட் ஈக்குவல் டு 0, தட் மீன்ஸ் ஏ இன்வர்ஸ் என்னாகும், நமக்கு ஏ இன்வர்ஸ் கிடைக்கும், எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏ இன்வர்ஸ் வேணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், அர்ஜியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது அப்படியே இந்த 9 மேலே போயிட்டு 1 இங்கே வந்துட்டு இந்த ரெண்டுக்கு என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். இது நிறைய இதில் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்தது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 1/ டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அர்ஜியே, அந்த இணைக்காரணி நம்ம எழுதிட்டு, ஏ இன்வர்ஸ்க்கு 1/ டிட்டர்மினன்ட் ஏ என்ன, 1/ டிட்டர்மினன்ட் ஏ வந்து 6, தென் அட்ஜி என்ன மாற்றணும், 9-3, தென் -3, 1. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி, ஏ இன்வர்ஸ் பி வந்து 1/6, தென் 9-3, தென் 7, 1, இன்ட்டு பி இஸ் வாட், ஹியர் பி இஸ் 19,800, 19,800, தென் 23, இந்த இடத்துல 400. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க, மல்டிப்ளை பண்ணணும்னா இங்கே ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இல்லையா, இதுவும் இது இதையும் இது ஃபுல்லாகவே காலம் தான், ஒரே காலம் தான். அப்போ இதுவும் மல்டிப்ளை பண்ணோம்னா, ஹியர் 178, இங்கே 200 -17,200. அதே மாதிரி கீழே மல்டிப்ளை பண்ணோம்னா 19, ஹியர் யூ ஆர் கெட்டிங் தென் 800, தென் ப்ளஸ் 23, இது 400. இது சிம்ப்ளை பண்ணோம்னா 16,
நெட்டில் கிடைக்கூடியது. ஸோ திஸ் ஈக்குவல் டு 1/6 1 0800 தென் 3600. ஸோ இதை 6 டிவைட் பண்ணினா 18,000 தென் 600. இது வந்து எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ சேலரி என்ன கிடைக்கும் நமக்கு? பிகினிங் சேலரி, ஸ்டார்டிங் சேலரி வந்து 18,000 தென். ஸோ ஆரம்ப ஊதியம் வந்து 18,000 தென் ஆன்வல் இன்க்ரிமெண்ட் ஆண்டு ஊதிய உயர்வு வந்து 600. ஸோ இந்த சமயம் இதோட ஓவர். தேங்க்யூ.